ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மின் தமிழ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் மீதமான சாப்பாடை அதாவது பழைய சாதத்தை வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக் வெரைட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எளிமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் அப்படியே தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன் சப்போஸ் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம சாப்பாட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரோ இல்லைனா மத்தையோ வச்சு நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸிலாம் போடவுன்னா இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் இதுக்குடியே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் நாலு பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்குனது ஒரு கையளவுக்கு கேரட் சேர்த்திக்கிறேன் இது கால் கப் அளவுக்கு இருக்கும் முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோட வாசனை இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது நல்லா பைண்டிங்காக இருக்கும் இது ஒரு தடவை எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு ப்ரெட் க்ரம் சேர்த்திக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக பிணைங்க அழுத்தி பண்ண வேண்டாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் தண்ணி அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டு கலந்துக்கலாம் இதிலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் உப்பு கால் ஸ்பூன் இதை நல்லா நீர்க்கை கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம மாவை இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம் கட்லெட் கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற ஷேப்புக்கு இப்போ இதில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டுடலாம் இது டிப் பண்ணுறது ஆப்ஷனல் தான் அப்படி கூட வேணால் கூட ஆயிலில் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு நல்லா பொண்ணிற ஆகுற வரைக்கும் பொரிச்சிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் கூட போதும் ரொம்ப தேவையில்ல இதில் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இதில் புதினாவும் ஜீரகமும் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க அதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி கேரட் தவிர மீதி காய் எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் வேறு காய் கூட சேர்த்து அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துடுச்சு அவ்வளோதாங்க அருமையான ஸ்நாக் ரெடி இது நீங்கள் பழைய சதத்தில் தான் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கட்லெட் கூட நீங்கள் வந்து சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும் நம்புகிறேன் மறக்காம என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிநீர்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதில் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்